முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் இபிஎஸ் அவர்களுடைய தேர்தல் நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் தனித்து அதிகாரமிக்கவராக அவர் சென்றுவிட்டார் என்று நான் பார்க்கவில்லை ஒட்டுமொத்தமாக புதுச்சேரிக்கு உள்ள அனைத்து அதிகாரங்களையும் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் சமமாக பகிர்ந்து கொண்டார்கள் அந்த நிலை தான் இப்போவும் நீடிக்கிறது துணை முதலமைச்சர் என்பவர் இந்த முப்பது அமைச்சரோட முப்பத்தோராது அமைச்சராக தான் இருக்கிறார் அவருக்கு ஒன்றும் பிரத்யேகமான அதிகாரமாக இல்லை ஆட்சி ரீதியாக இவருடைய செயல்பாடுகள் இவருடைய அணுகுமுறைகள் இவருக்கு கொஞ்சம் கூடுதல் பலம் சேர்த்துருக்கிறது என்பது தான் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு அந்த மூன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நிறுவன தலைவர் மரியாதை பிரியா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஆட்சிக்கு வெற்றி தொடர் வெற்றியை பெற்றார் அதே போன்ற ஒரு வெற்றியை இந்த காலத்தில் பெறணும் பிற்காலத்தில் இபிஎஸ் அவர்களுக்கு எதிரான ஒரு தர்மயுத்தம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அரசியல் களத்தில் எப்போதும் எது வேண்டுமானாலும் நிகழலாம் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இது உங்களது கொடி பறக்குது நிகழ்ச்சி நேர்களே நமது கொடி பறக்குது நிகழ்ச்சியில் தினந்தோறும் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளர் திரு கருணா அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ தமிழக மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவினுடைய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு தான் ஸோ அந்த கேள்விக்கு இன்னைக்கு விடை கிடச்சிருச்சு ஸோ அஇஅதிமுகவினுடைய கட்சியில் ஒரு தனிப்பெரும் தலைவராக ஒரு ஆளுமையாக இபிஎஸ் அவர்கள் உருவெடுத்து விட்டார் அப்படின்னு பார்க்கலாம் இல்லைப்பா அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் உள்ள அதனுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் இருபத்தெட்டு ஆண்டுகள் பயணித்த மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து செயல்படுவதற்கு கட்சியை வழிநடத்துவதற்கு எங்களில் யாருக்கும் அந்த தகுதியோ திறமையோ இல்லை எனவே அந்த இடம் வெற்றிடமாகவே இருக்கிறது பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று இருவரும் இணைந்து இந்த கட்சியை வழிநடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற இந்த இரு அணிகளுடைய இணைப்பு பொதுக்குழு தீர்மானம் ஸோ அந்த வகையில் கட்சியை இருவரும் சமபலத்தோடு சம அதிகாரத்தோடு ஏன்னா பொதுச்செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருந்தது என்பது ஏறத்தாழ ஒரு முப்பத்தி ரெண்டு சட்டத்திட்ட விதிகள் அதிமுகவில் அந்த முப்பத்தி ரெண்டு சட்டதிட்ட விதிகளில் ஒரு அறுபது அறுபத்தி நான்கு பிரிவுகளில் திருத்தம் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக பொதுச்செயலாளருக்கு உள்ள அனைத்து அதிகாரங்களையும் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் சமமாக பகிர்ந்து கொண்டார்கள் அந்த நிலை தான் இப்போவும் நீடிக்கிறது மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஒரு மூன்றரை நான்கு ஆண்டுகளாக ஒரு முதலமைச்சராக இருந்து பொதுவெளிகளில் தன்னை நிரூபித்து விட்டார் அடுத்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு இப்போது திமுக தரப்பில் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் என்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்காமல் சென்றால் நமக்கு ஒரு பின்னடைவு வரும் என்று கருதி இருவரும் இணைந்து ஒருங்கிணைந்து இன்னும் மேலாக அந்த பொதுக்குழுவில் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் வழிகாட்டுதல் குழுவும் அமைத்து தலைமை கழக நிர்வாகிகள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் இவர்களெல்லாம் கூடி முடிவெடுத்து ஒரு வெற்றிக்கான வழியாக இன்று இந்த முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்திருக்கிறார் ஆட்சி அதிகாரம் ஒருவரிடம் இருக்கும் பொழுது அவருக்கான ஆதரவு பெருகும் என்பது இயல்பு அந்த வகையிலே அவருக்கு ஆதரவு இருக்கலாம் ஆனால் ஒரு தனித்து அதிகாரமிக்கவராக அவர் சென்றுவிட்டார் என்று நான் பார்க்கவில்லை சார் இப்போது அஇஅதிமுகவினுடைய தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அது ஒற்றை தலைமையாக தான் இருக்கு மறைந்த எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் சமீப காலத்தில் தான் அங்கே வந்து அஇஅதிமுக இரட்டை தலைமையாக நம்ம பார்க்குறோம் அதாவது முதல்வர் துணை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் அஇஅதிமுகவினுடைய அடுத்த ஒற்றை தலைமையாக அவர் உருவெடுத்தாருன்னு நம்ம பார்க்கலாங்களா இல்லை இல்லை அதுதான் நான் குறிப்பிட்டேன் நீங்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரதான ஒருங்கிணைப்பாளர் என்று வருகிற பொழுது திரு ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர் தான் இருக்கிறார் இப்போ இந்த எதிர்வருகிற சட்டமன்ற தேர்தலில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்கிற முடிவை இப்போது புதிதாக அமைக்கப்பட்ட ஆட்சி மன்ற குழு பரிந்துரைக்கும் அந்த ஆட்சி மன்ற வழிகாட்டுதல் குழு இந்த வழிகாட்டுதல் குழு பரிந்துரையில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இவர்கள் இருவரும் நிர்வாகிகளோடு கலந்து பேசி தான் அந்த ஃபைனல் லிஸ்ட்டு வரும் அப்படி வருகிற பொழுது இந்த ரெண்டு பேருமே கையெழுத்து போட்டால் தான் செல்லுபடி ஆகும் ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இருக்குல்ல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எங்கள் கட்சியின் வேட்பாளர் இவருக்கு இரட்டை இலை சின்னையை வழங்கலாம் என்கிற அந்த படிவத்தில் ரெண்டு பேரும் தான் கையெழுத்து போடுறோம் ஆக இருவரும் கையெழுத்து போட்டு தான் வேட்பாளர்களை கொண்டு போகிற போது சம அதிகாரம் என்பது கட்சியில் அப்படியே இருக்கிறது ஆட்சியிலே முதலமைச்சர் என்கிற முறையில் ஈபிஎஸ்க்கு அவரிடம் அதிகாரம் இருப்பதால் இந்த துணை முதலமைச்சர் என்பவர் இந்த முப்பது அமைச்சரோட முப்பத்தொராவது அமைச்சராக தான் இருக்கிறார் அவருக்கு ஒன்றும் பிரத்யேகமான அதிகாரமாக இல்லை ஆனால் கட்சியை பொறுத்தளவில் பிரதான ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் என்று வருகிற பொழுது அவருக்கான அதிகாரம் என்பது அப்படியே இருக்கிறது ஆட்சி ரீதியாக இவருடைய செயல்பாடுகள் இவருடைய அணுகுமுறைகள் இவருக்கு கொஞ்சம் கூடுதல் பலம் சேர்த்திருக்கிறது என்பது இயல்புதான் ஆனால் ஒற்றை தலைமையாக அவர் உருவாவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதும் என்னுடைய பார்வை கருத்து சரி இப்போது அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விடை என்ன அப்படின்னா யார் அடுத்த முதல்வர் வேட்பாளர் பொதுக்குழு கூட்டம் நடந்தது அதுக்கப்புறமா ஏழாம் தேதி வந்து அதற்குண்டான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டுச்சு நேற்று வந்து பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் வந்து மக்களுக்கு அதாவது தொண்டர்களுக்கு சாதகமான ஒரு முடிவை தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு விடையும் சொல்லிட்டார் அடுத்து அஇஅதிமுகவினுடைய கட்சியில் என்ன நடக்கும் இல்லை அதுதான் இப்போ கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி அந்த செயற்குழு கூட்டத்தில் கூட காரசாரமான விவாதம் கருத்து மோதல்கள் இருந்தது பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் வேகமாகவே பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நமக்கு புதுவெளியில் தகவல்கள் செய்திகள் வந்தது ஏழாம் தேதி இதற்கு ஒரு முடிவு வரும் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பார்னு துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி அறிவித்தாங்க இப்போ நான் கூட நம்முடைய ஊடகம் உட்பட ஒரு சில ஊடகங்களில் இதற்கான முடிவு ஏழாம் தேதி தெரியாது பொதுக்குழு கூட்டம் கூடி அந்த பொதுக்குழு முடிவின் அடிப்படையில் ஆட்சி குழு என்று ஒரு அமைப்பு இருக்கிறது அதோடு ஆலோசித்து தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று பரஸ்பரம் இருதரப்புலையும் கடந்த அந்த இருபத்தெட்டாம் தேதி இரவு தொடங்கி இன்று அதிகாலை வரைக்குமே அந்த பேச்சுவார்த்தை தான் நம்ம கேள்விப்பட்டோம் இருவரையுமே பரஸ்பரம் போய் சந்தித்து துணை முதல்வரையும் முதலமைச்சரையும் சந்தித்து இந்த தூதுக்குழுவினர் இன்றைக்கு இந்த பதினோரு பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு இருக்குது பெரும்பாலான வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள் தான் அந்த பேச்சுவார்த்தையிலையும் சமரச பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபட்டிருந்தாங்க அப்போ இருவரையுமே சமாதானப்படுத்தி இருவரும் விட்டு கொடுத்து தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க என்னென்னா இப்போதைக்கு வழிகாட்டுதல் குழு அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு இபிஎஸ் அன்றைய செயற்குழுவில் தெரிவித்ததாக தான் நமக்கு கூட செய்தி வந்தது அப்படி ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர் ஓ செல்வம் வலியுறுத்துகிறார் என்று இன்னொரு தகவல் இருந்தது அப்படி ஒரு குழுவை அமைத்து விட்ட பிறகு அதிலிருந்து இபிஎஸ் தன் தன்னுடைய நிலைப்பாட்டை விட்டு கொடுத்து விட்டார் அப்படிங்கிறது இப்போதைக்கு முதல்வர் வேட்பாளர் வேண்டாம் என்கிற கருத்து ஓபிஎஸ் தரப்பில் இருக்குதுன்னு பேசப்பட்டது அவரும் விட்டு கொடுத்து இப்போது முதல்வர் வேட்பாளரையும் அறிவிக்கலாம் என்ற நிலைவுக்கு வந்து அவரே அறிவித்து விட்டார் ஆக பரஸ்பரம் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் விட்டு கொடுத்து இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் அதற்கு என்ன அதிகாரம் என்னங்கிறது வந்து மீண்டும் சட்டத்திட்ட விதிகளில் திருத்தம் கொண்டு வரணும் அ திமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகளில் திருத்தம் கொண்டு வந்து இந்த பதினோரு பேர் கொண்ட உயர்நிலை அந்த வழிகாட்டுதல் குழு அந்த வழிகாட்டுதல் குழுவுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறது என்று அந்த அதிகாரத்தை அவர்கள் தெரிவித்து அதற்கு பொதுக்குழு ஒப்புதல் ஒப்புதல் பெற்ற பிறகு அந்த நடவடிக்கைகள் தொடங்கும் அப்படி தொடங்கி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரை வழிகாட்டுவதற்கான ஒரு செயல்முறை திட்டங்களை அவர்கள் வகுத்த பிறகு வேட்பாளர்கள் தேர்வு களப்பணி இறங்கி பணிகளை பார்ப்பார்கள் நான் சொ தொடக்கத்தில் சொன்னது மாதிரி இந்த கட்சியை பொறுத்தளவில் இரட்டை தலைமை என்பது முடிவாகிவிட்டது ஒற்றை தலைமை சாத்தியமில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் சொன்னாங்க அப்போ இந்த இரட்டை தலைமையை இப்படியே கொண்டு செலுத்துவது தான் கட்சிக்கு சரியானது என்பது இருவரும் கலந்து பேசி இவர்களை தாண்டி தலைமை கழக நிர்வாகிகளும் இந்த சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர்களும் ஒரு ஒருமித்த முடிவெடுத்து தான் இந்த இரட்டை தலைமையை இப்படியே கொண்டு செல்வோம் அப்படிங்கிறாங்க இந்த வேகம் இப்போ திமுக சார்பில் ஸ்டாலின் அண்ணா திமுகவில் யார் யாருன்னு இருந்தாங்க இப்போ அறிவிச்சுட்டாங்க திரு ஈபிஎஸ் அவர்கள் தான் முதல் வரவேற்பானு அறிவிச்சிட்டாங்க இப்போ இதை வைத்து அவர்கள் களப்பணியை தேர்தல் பணியை வேகப்படுத்தினார்கள் என்றால் வெற்றிக்கான வாய்ப்பும் கொஞ்சம் சாத்தியமாக இருக்கும் வெற்றிக்கு பிறகு ஒற்றை தலைமையாக அவர் வருவதற்கு விரும்புகிறாரா இல்லை இதே நிலை நீடிக்குமா அப்படிங்கிறது நம்ம இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலுக்கு பிறகு தான் பார்க்கணும் சரி இப்போ நீங்க சொன்னீங்க வந்து திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்டாலின் அடுத்த அஇஅதிமுக யார் யாருன்னு கேள்விகள் இருந்தது அதற்குண்டான விடை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்க இப்போ அடுத்த கட்ட பயணம் எதை நோக்கி இருக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்குண்டான சட்டப்பேரவை தேர்தல் மட்டும்தான் ஸோ அந்த சட்டப்பேரவை தேர்தலில் முதல்வே முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் இபிஎஸ் அவர்களுடைய தேர்தல் நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் நீங்க இல்ல இல்ல நிச்சயமாக இந்த மூன்றரை நான்கு ஆண்டுகளாக இந்த முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கிறார் ஓரளவுக்கு மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு இருக்கிறது கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியிலும் ஓரளவுக்கு சிறப்பாக செயல்படுகிறார் என்கிற பார்வை இருக்கிறது இதை தக்க வைத்துக்கொண்டு மீதமுள்ள ஆறு ஏழு மாதங்களும் சரியான முறையில் அவர் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி கொண்டு போகிற போது இன்னும் கூடுதலான வாய்ப்புகள் இருக்கிறது களப்பணி மாவட்டந்தோறும் நகரந்தோறும் தொகுதி தோறுமே சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு பரவலாக எல்லா மக்களுக்கும் அறியப்பட்ட ஒரு நபராக அவர் வருகிற பொழுது இன்னும் கூடுதல் வாய்ப்புகள் இருக்குது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார் ஏன்னா ஒரு முதலமைச்சர் என்ற முறையிலே பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அரசு நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க ஆனால் ஒரு கட்சியினுடைய துணை ஒருங்கிணைப்பாளருங்கிற வகையிலே இன்னும் மாவட்டம் நகரம் ஒன்றியம் பேரூர் அளவில் அந்த வீரர் கூட்டங்கள் கட்சி நிர்வாகிகளோடு ஒரு பரஸ்பரம் புரிந்துணர்வு அளவலாவல் அந்த மாதிரியான நிலை போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் கிடைக்கும் அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் ஸோ அதற்கான முன்முயற்சியில் அவர் ஈடுபடுவார் என்று நம்பலாம் இப்போ கடுமையான ஒரு போட்டி நிலவு அதாவது அது போட்டி நிலவுச்சா இல்லையான்றது நம்ம வந்து வெளிப்படையா தெரியலனாலும் செய்தி ஊடகங்கள்ல பேசப்பட்ட தகவல்கள் இல்ல சமூக வலைதளங்கள்ல பரவாயில்லா ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்தாங்க இபிஎஸ் அவர்களா இல்ல ஓபிஎஸ் அவர்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதல் முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தான் சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாளரான ஓபிஎஸ் அவர்களை அறிவிச்சிட்டாரு இபிஎஸ் உடனான போட்டியில் அவர் சமாதானம் அடைந்துட்டார் அப்படின்னு பாக்குறீங்க அதுதான் நான் சொன்னேன் இருவருமே விட்டு கொடுத்த இந்த நிகழ்வு ஏன்னா இந்த வழிகாட்டுதல் குழு பதினோரு பேர் கொண்ட பட்டியலை அவர் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான அவர் வெளியிடுகிறார் அடுத்து முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் வெளியிடுகிறார் அப்போ இருவருமே பரஸ்பரம் விட்டுக் கொடுத்து ஒரு ஒருங்கிணைப்போடு இதை அவைத்தலைவர் முன்னிலையில் எல்லோரும் முன்னிலையிலும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் யார் இருக்கிறார் யார் முன்னேறி முன்னேறியிருக்கிறார் அப்படிங்கிறமான பார்வை வந்து இப்போ பொதுவெளிகளில் அரசியல் திட்டங்களில் திரு ஓபி ஆஃபீஸர்கள் விட்டு கொடுத்து விட்டார்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கட்சியின் நலன் என்று வருகிற பொழுது பிரதான ஒருங்கிணைப்பாளர் தனக்கான கடமையை செய்திருக்கிறார் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்றைக்கும் நேற்றைக்கு முன்தினமும் அவர் அந்த ட்விட்டர் பதிவில் எது நடந்ததோ நன்றாகவே நடந்து எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கும் எது நடக்க இருக்கிறதோ அதுவே நன்றாக இருக்கும் அப்போவே அவர் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சமீட்சை இருந்தது இப்போ அதன் அடிப்படையில் சரி இந்த கட்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றி பெற்று அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்று ஒரு ஆர்டிக் வெற்றி அடையணுங்கிற மாதிரி அவங்க ஒரு நோக்கமும் எண்ணமும் இருக்கிறது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு அந்த மூன்று சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அமரர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ஆர்டிக் வெற்றி தொடர் வெற்றியை பெற்றார் அதே போன்ற ஒரு வெற்றியை இந்த காலத்தில் பெறணும் இரண்டு தலைமைகளும் அதாவது ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்குமிக்க தலைவர்கள் இல்லாத சூழலில் அதிமுகவை ஒரு ஆட்சிப் பேட்டியை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் உணர்வு கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லோருக்குமே இருக்குது ஸோ அந்த பார்வையில் இப்போ இதனுடைய நீட்சியாக இப்போ இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் கட்சி ஒரு கட்டுக்கோப்போடு இருந்ததால் தான் அந்த வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறத உணர்ந்து ஓபிஎஸ் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் பரவாயில்லை ஏன்னா இவர் ரெண்டு முறை பொறுப்பு முதல்வராக இருந்தார் அவருடைய ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதலமைச்சராகவுமே பொறுப்பேற்றார் மூன்று முறை முதலமைச்சராக இருந்துட்டார் ஒரு முழு ஆண்டு அவர் இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்கி இப்போ ஒரு மூன்று மூன்று ஆண்டுகளாக இவர் இருக்கிறார் நான்கு ஆண்டு தான் இருக்கும் இன்னொரு பீரியட் அந்த ஹார்டிக் வெற்றியினுடைய தொடர்ச்சியாக இன்னொரு ஐந்து ஆண்டுகள் அதிமுகவே ஆட்சியில் இருக்கும் என்கிற போது இதில் பயணித்த ஓரளவுக்கு மக்களிடம் அறிமுகமான முதலமைச்சராக பல்வேறு நிகழ்வுகளை நிகழ்த்திய பல சம்பவங்கள் இருக்குது அவர் அவருடைய விவசாயிகள் பிரிவு நெசவாளி பிரிவு கீழே குடிமராமத்து ஏழை எளிய மக்கள் அப்படி ஒரு ஒவ்வொரு பிரிவாக அவர் கொஞ்சம் வந்துட்டார் அப்போ இது எளிதாக இருக்கும் அப்படிங்கிற பார்வை அதிமுகவினுடைய நிர்வாகிகளுக்கு இருந்ததுனால அவரை முன்னிலைப்படுத்தி அறிவிச்சுட்டாங்க இது ஒரு சரியான போக்குங்கிற மாதிரி தான் நான் கருதுகிறேன் சரி இப்போ அந்த பதினோரு பேர் கொண்ட குழு இருக்குது இல்லைங்களா இதில் வந்து அஇஅதிமுக அந்த பதினோரு பேர் கொண்ட குழுவில் யாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இபிஎஸ் அவர்களுடையதா இல்லை ஓபிஎஸ் அவர்களுடையதா இல்லை முழுக்க முழுக்க இது கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அதிமுக தொடங்கிய காலம் தொட்டு பயணித்த மூத்த நிர்வாகிகள் மாவட்ட அளவில் அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே இளைஞரணியினுடைய செயலாளர் வந்து ஜேசிடி பிரபாகர் இருக்கிறார் அதே மாதிரி பா மோகன் அவர் விழுப்புரம் மாவட்டத்தில் கட்சியினுடைய அமைப்பாளராக எம்ஜிஆர் இருந்து இருக்கிறார் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் எம்ஜிஆர் காலத்தில் திண்டுக்கல் நகர செயலாளராகவெல்லாம் பணியாற்றியவர் இப்படி அவருடைய காலத்தில் இருந்தவர்கள் அதைத் தொடர்ந்து சில ஜெயலலிதா காலத்தில் அறிமுகமான இவங்கள்லாம் வந்திருக்காங்க மனோஜ் பாண்டியன் ஆகட்டும் கோபாலகிருஷ்ணன் ஆகட்டும் சோழபந்தான் தொகுதி எம்எல்ஏ மாணிக்கம் அப்படி இருக்காங்க இந்த சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர்கள் இந்த குறிப்பிட்ட ஆட்கள் சொல்லலாம் திண்டுக்கல் சீனிவாசன் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் இவங்க எல்லாமே ஒருங்கிணைப்பில் இருந்தாங்க இந்த ஆறு அமைச்சர்களுமே ஈபிஎஸ் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழிந்தவர்கள் எனவே அந்த அப்பக்கம் ஆறு பேர் இப்போ அடுத்த ஒரு அஞ்சு பேர் எடுத்துங்க அந்த அஞ்சு பேருமே ஓபிஎஸ் சப்போர்ட்டாக தான் நமக்கு தெரியுது ஏன்னா இதில் பங்கேற்ற ஜேசிடி பிரபாகர் மனோஜ் பாண்டியன் கோபாலகிருஷ்ணன் மாணிக்கம் இன்னொருத்தர் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேருமே இவங்க சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஒட்டுமொத்தமாக பதினோரு பேருமே கட்சி நலன் முக்கியம் என்று கருதுகிறவர்கள் திரு எம்ஜிஆர் காலத்திலையும் சரி அந்த செல்வி ஜெயலலிதா காலத்திலையும் சரி இப்போதும் சரி கட்சி நலன் முக்கியம் என்று இருக்கிறதுனால இது யார் பலம் பெற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரியான பார்வையே இல்லை ஒரு பொது பார்வை அவர்களுக்கு இருக்கும் வழிகாட்டுதல் குழு என்கிற உயர் பொறுப்புக்கு வருகிற பொழுது நிச்சயமாக அவர்கள் ஒரு பொதுவான பார்வை இருக்கும் கட்சி நலன் முக்கியம் என்கிற பார்வை இருக்கும் சரி இப்போ அந்த பதினோரு பேர் கொண்ட குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பேர் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஆதரவாளராக இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க தொடர்ந்து அஇஅதிமுகவினுடைய வேட்பாளர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க தான் முடிவு பண்ணவும் போகிறாங்க ஸோ வருகின்ற தேர்தலில் அதிகப்படியான வேட்பாளர்களை இபிஎஸ்க்கு ஆதரவாளர்க ஆதரவாக அவர் முடிவெடுத்தாங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதை எப்படி எதிர்கொள்வாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் பல்வேறு குழுக்கள் இருக்கும் உயர்நிலை குழு நிர்வாகிகள் குழு ஆட்சி மன்ற குழு எந்த குழுவாக இருந்தாலும் முடிவெடுக்கிற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு மட்டுமே இருக்கும் பொதுச் செயலாளர் தான் இறுதி அதிகாரம் கையெழுத்து போட்டு அவங்க தான் வேட்பாளர் இருப்பாங்க அந்த பொதுச் செயலாளருக்குள்ளேயே ஒட்டுமொத்த அதிகாரங்களையும் இப்போ இரண்டு பேரும் பிரிச்சுருக்காங்க எத்தனை பரிந்துரைகள் எவ்வளோ பேர் வந்தாலும் சரிசமமாக அவர்கள் தங்களுடைய வேட்பாளர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களை அவர்கள் இருந்தால் மட்டுமே ரெண்டு பேரும் கையெழுத்து போடுவாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரெண்டு பேர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் போடணும் எத்தனை குழு நிர்வாகக் குழு ஆட்சி குழு வழிகாட்டுதல் குழு எத்தனை பேரை பரிந்துரைத்தாலும் அந்த பரிந்துரையின் இறுதியில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடுகின்ற பொழுது இருவரும் சமமாக இருந்தால் மட்டுமே கையொப்பு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று ரெண்டு பேர் அங்கங்கே மாறி வரலாம் ஆனால் இந்த விஷயத்தில் திரு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் தெளிவாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பதன் மூலம் அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருக்கு உண்டான பணியை அவர் செம்மையாக செய்து முடித்தார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க தேர்தலுக்கு பிறகு இனிவரும் காலங்களில் ஓபிஎஸ் அவர்கள் இரண்டாம் கட்ட தலைமையாகவே தங்கிவிடுவாரா இல்லை யூபிஎஸை எதிர்ப்பதற்குண்டான சூழல்கள் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா கட்சி முக்கியம் கட்சி நலன் கருதி இந்த முடிவை எடுத்திருப்பதாக தான் திரு அவருடைய ஆதரவாளன்னு சொல்லுறாங்க இனிவரும் காலத்திலும் கூட ஆட்சி அதிகாரத்திற்கு மீண்டும் அதிமுக வருகிற பொழுது இவர் இதே நிலைப்பாட்டை எடுப்பாரா துணை முதலமைச்சராகவே தொடர்வாரா அல்லது கட்சி பணிகளை மட்டுமே பார்க்கிறேன் என்று ஒதுங்கி நிற்பாரா கட்சியின் பிரதான ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையிலே அரசியல் பணியே போதும் என்கிற மாதிரியான பார்வை இருக்குமா இல்லை இந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணுவோங்கிற மாதிரி இப்படியே துணை முதல்வராக இருந்து இந்த ஆட்சியை நீட்டித்து கொண்டு செல்வாராங்கிறது திரு ஓபிஎஸ்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து தான் அமையுங்கிறது தான் என்னோடய பார்வை சார் இப்போது அஇஅதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அவர்களை முதல்வராக முன்மொழிந்தது வந்து ஓபிஎஸ் அவர்கள் தான் அவர்கள் அவர் அவங்களுக்காக தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமாவும் ராஜினாமா செய்ததும் அவர் ஆனால் அதே சமயத்தில் அவர்களை எதிர்த்து தர்ம யுத்தம் நிகழ்த்தியதும் ஓபிஎஸ் அவர்கள் தான் இப்போ வந்து இபிஎஸ் அவர்களை ஓபிஎஸ் அவர்கள்தான் வந்து பார்த்திங்கன்னா முத முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்காரு பிற்காலத்தில் இபிஎஸ் அவர்களுக்கு எதிரான ஒரு தர்மயுத்தம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அரசியல் களத்தில் எப்போதும் எது வேண்டுமானாலும் நிகழலாம் ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு கட்சியில் பிளவோ பிரிவோ வரக்கூடாது ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அவருடைய நிழலாக ஒரு மறைமுக சக்தியாக அவருடைய பிம்பமாக ஜெயலலிதாவின் பிம்பமாக சசிகலா இருந்ததால் அவரால் ஒற்றுமைப்படுத்த முடியும் என்று கருதி தான் திரு ஓபிஎஸ் உள்ளிட்ட எல்லோருமே பொதுச் செயலாளராக முன்மொழிகிறாங்க பொதுச் செயலாளராக முன்மொழிந்து பொதுச்செயலாளராக அவர் கட்சியை வழிநடத்துவார் என்று நம்பிய நிலையில் ஆட்சியும் கட்சியும் நானே ஜெயலலிதாவைப் போலவே ஒரு ஒற்றை தலைமையாக ஆட்சியும் கட்சியும் நான் கொண்டு போவேங்கிற முடிவெடுத்து அவர் அந்த நிலைப்பாட்டை எடுத்தபோது தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் தான் இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து வருகிறார் அந்த நிர்பந்தங்கள் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பொதுவெளிகளில் பத்திரிகைகளில் ஊடகங்களில் இருந்துருச்சு அது ஒரு சூழல் அப்படி இவர் கட்சியும் ஆட்சியும் தானே என்று வருகிற பொழுது தான் விலகி வந்து தர்மயுத்தத்தை தொடங்குகிறார் திரும்ப அவங்க அந்த குடும்பம் ஆதிக்கம் கூடாது என்கிற அந்த கோரிக்கையை இபிஎஸ் ஏற்றவுடனே அணிகள் இணைகிறது இப்போ இப்போ அடுத்த நிலைப்பாடு திரு இன்றைய தினம் கட்சி எடுத்தது திரு ஓபிஎஸ் அவர்கள் மட்டுமே இதை அறிவிக்கலை கட்சியினுடைய நிர்வாகிகள் குழு இந்த குழு எல்லாமே சேர்ந்து தான் அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க இப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த இருவரும் இணைந்து ஒரு முடிவை எடுத்து அறிவித்தது தான் செயல்முறைக்கு வரும் இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு ஒருங்கிணைப்பாளர் மட்டுமே நான் அவருக்கு எதிராக கொடி தூக்குகிறேன் என்றால் பின்விளைவுகள் ரொம்ப மோசமாயிடும் அது எந்தளவுக்கு ஆதரவு நிலைப்பாடு வரும் ஏன்னா இதையெல்லாம் யோசித்து தான் அவங்க தங்களுடைய அரசியல் பயணத்தை நடத்துவாங்க மீண்டும் ஒரு தர்மயுத்தத்திற்கான வாய்ப்பு இல்லை என்றே கருதுகிறேன் நேர்களே இன்று நமது கொடி கொடிபக்குது நிகழ்ச்சியில் தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்களோடு இணைந்திருந்தோம் மீண்டும் அடுத்த கொடி கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் நரேன்குமார் நன்றி வணக்கம்